ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஜூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி காலையில் வந்து நம்ம அந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தால் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின் டோன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். டெய்லியும் காலையில் காஃபி டீ குடிக்காமல் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. இதில் வந்து ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், சின்ன சின்னதாக ஒரு ஆப்பிள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். இது மூணு எங்கிட்ட இல்லை அப்படின்னா பீட்ரூட் மட்டும் இருந்ததுன்னா பீட்ரூட் மட்டும் கூட ஜூஸ் அடிச்சு குடிங்க, இல்லைனா கேரட் மட்டும் கூட ஜூஸ் அடிச்சு குடிங்க. நல்ல கலர் கிடைக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது, ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துட்டேன். ஆப்பிள் வந்து தோலோடு சேர்க்குறது தான் ரொம்பவே நல்லது. மெழுகு சேர்ப்பாங்க, ஆப்பிள் வந்து பளபளன்னு இருக்கிறதுக்காக மேலே தோலில் வந்து மெழுகு தடவுவாங்க. அந்த மாதிரி மெழுகு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தோல் சீவிக்கோங்க. இது வந்து நல்ல ஆப்பிள் தான், அதனால் தோலோடு போட்டிருக்கேன். ஆப்பிள்லாம் கடையில் வாங்கி இந்த மாதிரி என்னால் ஜூஸ் குடிக்கணும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலில் போய் காசு செலவு பண்ணுறோம், அப்புறம் எனக்கு முடி ரொம்பவே கொட்டுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்புறம் எனக்கு கலர் வேணும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அந்தந்த க்ரீம் எல்லாம் வாங்குகிறோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதில் காசு கொடுத்து வாங்கி நல்லா சாப்பிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. பீட்ரூட், சின்ன துண்டு இஞ்சி, இதில் வாழைப்பழம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு பாதி வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். மார்னிங் காஃபி டீக்கு பதிலாக இந்த ஜூஸ் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஜூஸ் ரெடி. கண்டிப்பாக குடிக்க முடியாது, பீட்ரூட் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும், கஷ்டப்பட்டாச்சும் குடிச்சிடணும். ஜூஸ் ரெடி, பாய், தேங்க்யூ.